ஹாய், வெல்கம் டு ரம்யாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம குருமா சப்பாத்திக்கு, தோசைக்கு, பூரிக்கு எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். எவ்வளோ டேஸ்டியாக பண்ணணும், எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இது கெஸ்கெஸா ஒரு ஸ்பூன் ஊற வச்சு வச்சுருக்கேன். முதலே நம்ம பிளான் பண்ணும்போது முதலே ஊற வச்சிட்டோன்னா நல்லா நைஸாக அரைஞ்சிரும், சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு ஸ்பூன் கெஸ்கெஸா, ஒரு பெரிய மூடி தேங்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்காது, கொஞ்சோண்டு இதில் கொத்தமல்லி பேஸ்ட்டுக்கு. அப்புறம் பச்சை மிளகா தேவையானது, நான் 10 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது வந்து பூண்டு ஒரு 12 பல் பூண்டு, ஒரு சின்ன அங்குலம், ஒரு விரல், ஒரு குட்டி ஹாஃப், ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 கிராம்பு, ஒன்று 5 எடுத்திருக்கேன், இங்கே பாருங்க சின்ன சின்னதாக இருக்குது, 5 கிராம்பு இருக்குது பாருங்கள். பேஸ்ட் போட்டாச்சு, நம்ம அரைச்சிக்கிட்டோம். இதோடு சேர்த்து நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 தக்காளி, உருளைக்கிழங்கு ஒரு 4 எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் தோல் எடுக்க மாட்டோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் தப்பு இல்லை. அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, பச்சைப்பட்டாணி, இது நானே ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நானே உரித்து வச்சுக்கிட்டதுங்க, நான் ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணிக்குவேன், அதனால் இது நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன், இப்போ ஸ்வீட் கார்ன் சீசன்னால ஸ்வீட் கார்ன் நிறைய வருது, அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அளவெல்லாம் இல்லை, எது எவ்வளோ ஜாஸ்தியாக வேணுமோ அது உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குருமா ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நான் பேனில் குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அதில் ஒரு 4 கடுகு போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கடுகு போடாமல் சமைக்கக்கூடாது அப்படின்னு, அது வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் ஒரு 4 கடுகு பேருக்கு மட்டும் போட்டிருக்கேன். இதில் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ஃப்ரை ஆகும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் வதங்கிருச்சு, ரொம்ப ப்ரௌனாலாம் ஆக வேண்டியதில்லை. இந்த ஸ்டேஜில் நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், மசாலா ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் நம்ம வதக்க தேவையில்லை, சும்மா கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்கணுன்னா தேங்காய் வாசனை வந்துடும். இப்போ நம்ம ஒரு 2-3 வாட்டி வதக்கிட்டு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் போட்டுடலாம், கேரட் போட்டுக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம், ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு, வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. எவ்வளோ நம்மளுக்கு லிக்விடாக வேணுமோ அவ்வளோ நம்ம சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம், உப்பு சரியாக இருந்தால் உப்பு சரியாக இல்லைன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா காரம் பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மோஸ்ட்லி மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், இல்லைன்னா சிகப்பாயிரும் குருமா. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஸ்டேஜில் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வச்சா நம்ம குருமா ரெடி ஆகிடும். ஒரு சவுண்ட் வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம குருமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர் பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம குருமா. எதுவுமே ஸ்மாஷ் ஆகலை, வெஜிடபிள்ஸ்லாம் எப்படியே இருக்குது பாருங்கள், பீன்ஸ் இருக்குது, ஸ்வீட் கார்ன் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, எல்லாமே அப்படியே இருக்குது. நம்ம ஒரு 3-4 ஸ்பூன் தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் இவ்வளோ குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம டேஸ்டியான கலர்ஃபுல்லான குருமா ரெடி ஆகிடுச்சு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.